வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்குவாடோட ரீயூனியன். இன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்து திருநெல்வேலியில் நம்பி கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஹாய் கணேஷ். கணேஷ் விக்னேஷ் இருக்கான். ஸோ கார் ஓட்டும் போது இப்போலாம் விளாக் பண்ணக்கூடாது. இல்லை விளாக் பண்ணால் நீங்கள் வந்து இல்லை இல்லை ஃபோன் தான், நான் பேசக்கூடாது. ஆ, அவன் தான் பேசக்கூடாது. விளாக் பண்ணால் கேஸ் போடுறாங்க இப்போ. அண்ட் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லிட்டேன், களக்காடு நம்பி கோயில். களக்காடு தானே? ஆமாம், திருக்குறுங்குடி நம்பி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இன்னும் ரெண்டு பேர் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. எங்களோட பழைய ஸ்குவாடு, நீங்கள் கிட்டத்தட்ட பீஸ்ட் படத்தப்போ பார்த்த ஸ்குவாடு. நாங்கள் திருப்பி ரீயூனியன். லெட்ஸ் கோ. மாமா பிக்கப் பண்ண முடியாம இருந்தோம். அண்ட் இன்ட்ரோடியூசிங் பசங்கிலி. பசங்கிலி வணக்கம் காய்ஸ். சென்னை ரிட்டர்ன். இப்பதான் பச்சை தெளிவா இருக்க. ஏய், அவங்க கேமரா எட்டு வந்திருக்காங்க மாமா, அப்பவே தெரிய வேண்டாம். ஒரு அதிசய புலி. தளபதி பிறந்த நாளைக்கு தளபதி பாட்டு போட்டு சும்மா மாசா வெயிட் பண்ணிட்டு. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. யாராவது பார்த்தீங்கல்ல அவங்க விஜய்னா காமிச்சிருங்க பாட்டை, ஐ மீன் இந்த வீடியோவை. என்ன நாங்கள் எங்கே இருக்கோம் திரும்ப? இப்போ டைம் என்னென்னா 11:40. நாங்கள் ஒன்று எங்கே இருக்கோம்னா, இது எந்த ஊரில்? ஒன்று திருநெல்வேலியிலே தான் இருக்கோம். எங்கேயும் போகலை. போயிட்டே சொல்கிறோம். அந்த பசங்களையும் பிக்கப் பண்ணுறக்கே சரியான லேட்டு. அப்புறம் அவங்க வீட்டில் சாப்பிட்டு எல்லாத்துலேயுமே லேட்டு. போயிட்டு சொல்கிறோம். இதாங்க அந்த நம்பி கோயில் என்ட்ரி. அண்ட் இந்த என்ட்ரிலேருந்து நீங்கள் உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரி போடணும். இந்த ரிஜிஸ்ட்ரியில் நேம்லாம் எழுதி கொடுக்கணும். பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபா. நீங்கள் என்ட்ரி ஃபீஸும் கட்ட வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏன் பேக் தூக்கிட்டு வா பச்சை. ஹாய் பாப்பா, மிரட்டக்குறோம். இங்கேயே அறிவு இருக்குது, இங்கேயே குளிச்சுட்டு போகணுன்னா போகலாம். பட் மழை மாரி தான் நம்ம போய் குளிக்க போகிறோம். ஹலோ, கரெக்டாக டைம் என்ன? அப்போ எது போராடி வாங்கிட்டு வந்தேன். 1:06. ஸோ 1:06 நாங்கள் உள்ளே நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. கரெக்டாக நம்பி கோயில் இப்போ என்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்தால் நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை தொடங்குகிறோம். இம்முறை மொத்த ஸ்குவாடோட ரீயூனியன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வரவல பிக்கெஸ்ட் ரீயூனியன். இந்த இவனை கூப்பிட்டு வரதா? டே மாமா, அந்த இவனை கூப்பிட்டு வர்றதா எங்களோட கூட வந்துருவோம். நீ வந்துருவேன். இந்த பையன் வந்து இந்த தான் இருக்கான், கேடிஎஸ் நகர்ல இருக்கான். அங்கிருந்து அவனை எங்களால மீட் பண்ண முடியல. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஊர் இது. மலையாரி முடிச்சோடனே மலையாற ஆரம்பிச்சோன்னே ஒருத்தன் பூக்குறேன்னு ஒருத்தன் ஒன்னா பேகா கையா வீசி. மலை வந்து ஏற ஏற வைக்கல. சும்மா வர கொய்யாக்காய் தின்ட்டு வரதெல்லாம் ஒரு ரீசனு. அதாவது ஒரு கேன் குடிச்சு தொங்கினா ஒழுங்கிருமோன்னு பார்த்தோம்ல.
நான் என்னோட சேனலுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமாச்சு இந்த பாலத்துலலாம் தண்ணி ஓடுது, ஃபுல் வெள்ளத்திலே வந்திருப்போம். கட்டி கூப்பிடுறோம் லட்சுமி காயத்ரி ஹோட்டல் வாசல்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்பாட்ல போட்டோ எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் பண்ணிக்காங்க. கடைசியில அந்த அந்த பெயரை சொன்னதுனாலதான் லேட் ஆயிட்டு, இந்த பேரை சொன்னதுனால லேட் ஆயிட்டு போயிங்க. அந்த பேரை சொல்லிடுவா, வேண்டாம். வாங்க போலாம், லெட்ஸ் கோ. அண்ட் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்குது பசங்களி அவர்கள். போனவங்கள போவோம்ல, நீங்க ஒரு ஒரு இடத்துலயுமே 5 நிமிஷம் நிக்கிறானுங்க, 10 நிமிஷம் நிக்கிறானுங்க. நீங்க இருந்துட்டு நீங்க கிளம்பி மேலே ஏறி போயிட்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் போறதுக்கே. ஒரு பேர் ஸ்லோமோலாம் ட்ரை பண்றது குட்டிக்குள்ள இல்ல, ஒரு போட்டோ வச்சு எடுக்கலாம். சூப்பர் ஏரியால பாருங்க, போற வழியெல்லாம் சும்மா தாறுமாறா இருக்குங்க. தண்ணி இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க, மேல ஏறி வந்தீங்கன்னா இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அரை மணி நேரத்துல நம்ம மொதல் செக் போஸ்ட் தான் வந்திருக்கோம். இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்கு. இது ஏன் தெரியுமா ரேணி இந்த பாத்து போட்டிருக்காங்க? மேல ஜீப் போகும், தாருக்கெல்லாம் அலோடு கிடையாது. அவங்க ஒரு ஜீப் தான், அவங்களோட ஜீப்பு 1000 ரூபா இருக்கும். ஒரு ஆளுக்கு 1000 ரூபா இருக்காது, ஒரு வேனுக்கு 1000 ரூபா இருக்கும். அதுக்கு 200 ரூபா வரும். சின்ன பசங்களாம் ஏறி போயிட்டு அசால்ட்டா வராங்க. மாமா ரேணி தம்பி இன்னும் ரொம்ப தூரம் போகணுமாமா. என்ன கோயிலுக்கு? ஆமான்ட்டான் ஒரே வார்த்தையில. ஆமான்ட்டான் எனக்கு இல்ல, மாமாக்காக கேட்டேன். சூப்பர் லொகேஷனா, ஜீப்லாம் ரொம்ப இங்க சூப்பரா இருக்கும். இங்க ஒரு கூட்டமே இருக்கும்ல, எனக்கு கீழே கீழே பார்க்கிங்ல அவ்வளவு வண்டி இருக்கு, மேல யாருமே இல்லையப்பா. நம்பி கோயில், சிறுவாணி கோயிலா? கேக்கு, நீ கோயம்புத்தூர்ல இருந்து சிறுவாணி கோயில்ன்ற மாமா. அவன் கால் கட் பண்ற வரைக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் தாண்டி, அடுத்து நீ பேச போற. அதான் இப்ப அவனுக்கு வக்காலத்து வாங்குறான். கேங்கோட முதல் திருமணம் முடிந்து விட்டது. இன்ட்ரடியூசிங் மிஸ்டர் கணேஷ். இவனி தான் கல்யாணம் ஆயிடுச்சுங்க எங்கள் ஸ்குவாடில். காலேஜ் வீடியோலேருந்து பார்த்துருப்பீங்க. பல பேருக்கு வாங்கி மாமா, நீங்கள் ரெண்டு மூணு பார்த்துருப்பீங்க. எங்கள் மாமா தான் போகுது. அவன் உண்மையிலே கல்யாணம் முடிச்சிட்டான். இவன் எல்லாம் இவன் சென்னையில் கல்யாணம் முடிச்சு வச்சிருந்துருக்கான்னு நினைக்கிறேன், தெரில எங்களுக்கு. விக்னேஷு இப்பவே என்ன வண்டி சைடு வாங்குது? அவனுக்கு முடியல, எனக்கு புரியல. நான் ஒருத்தன் தாங்க ஜாலியாக வந்துட்டு இருக்கேன், ஏன்னா என் பேக் இல்லை, அவன்கிட்ட இருக்கேன் பேக். இங்க வந்து போட்டோலாம் எடுத்துக்கோங்க, செம்மையா இருக்கு. பின்னாடி பாருங்க, லேட் ஆகுது, வாங்க போலாம். சூப்பரா இருக்கு பாருங்க, இந்த மரம் வந்த வானத்துக்கு செம்மையா இருக்கு. இங்க வந்து போட்டோ எடுத்துக்கலாம். சரி, அப்படியே போடுவேன். சரி சொல்லு உண்மையிலேயே, இங்கதான் வரும் சொல்லி வந்திருப்பியா? இப்ப நான் பேசிட்டே வரேன்ப்பா, உங்களை மாதிரி வாய முட்டு வரல. எனக்கு மேல வந்து சேரல மணித்தன்ல.
1:55 ஆக போகுது. மதியான சாப்பாடு யாருமே சாப்பிடல. நேரம் மதியம் 1:55. செய்திகள் வாசிப்பது ஹரிஸ். இது வந்து vlogging. சொல்லு செய்திகள் வாசிப்பது. அவன் இல்ல வேணாம் 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 இல்ல இல்ல அது செஞ்சாரா போய் போய் போட்டோ எடுக்கலாம். 1 கிலோமீட்டர் பேக் தராங்க. அங்க பாருங்க அங்க பாருங்க அவன் கதை பேசறான். ஆனா அவன் பேசலாம்ல, அவன் லீகலி பேசலாம். ஆமா ஆமா அந்த பர்சன் கீ அவங்க கீ பேக் பண்ணி விடு. ஏய் தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும் பாருங்களேன். ஆமா அதான் சொல்றேன்ல, மேல போனாலும் ஜில்லுன்னு இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா மூஞ்சலாம் கழுவிட்டீங்களா? வெல்டன் வெல்டன். நீங்க வந்து ரெஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க மக்களே. நீங்க வரும்போதும் நம்பி கோயில்ல உப்பு கறிக்குதா? அப்ப தண்ணி இல்ல, நல்ல வேலை பச்சை குடிக்கல நீ. இல்ல எங்களுக்குலாம் 1 பாயிண்ட் சிக்னல் கிடைக்குது. கணேஷ் அதை வச்சு போன் பேசிட்டு இருக்காப்ல லீகலா. ஏ ஆபீஸா வீடால ரெண்டும். மரத்தை பாரு, பாறை மேல வளர்ந்துருக்கு பாரு. கல்லில் முளைத்த மரம் கல்லை மட்டும் கண்டால் பாடுங்க பாடுங்க. கம்பெனி நான் பேக்கோட தான்ப்பா போறேன். நீ அவன்ட்ட 1 கிலோமீட்டருக்கு பாதியில வா. பாரு என்னோட பேக் இருக்கு. உன் பேக்கை அட்டைய குடு. இந்த சும்மா தான வரான் இவன். பச்சை இந்த பேக் மச்சான், இவன் எல்லாம் அந்த பேக்கை புடிச்சு இங்க பாருங்க. சமையா இருக்குல்ல. ஏய் இப்படி போலாமா? இப்படி எல்லாம் போக முடியாது. அப்புறம் கரடி அன்போடு வரவேற்கும் முன்னே. காத்து சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு அடிக்குது. அம்மா நான் ஒருத்த கேட்டான், நான் தூங்கலாம் விடாதவன் கேட்கவே இல்ல. ஏடா 5 பேர் கூட வந்தோம், தூங்கினியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நான் நேற்று வந்தேன், பஸ்ஸில் வந்தேன் கூட கேட்கல. ஆக்சுவலி இவனுக்கு பாதுகாப்பாக தான் நாங்கள் 4 பேர் வந்துகிட்டு இருக்கோம். 4 பேர் இவனுக்கு பாதுகாப்பா. உனக்கு தாண்டி உன்னைய பத்திரமா வீட்டில் கொண்டு போய் ஒன்றும்ல. நீங்கள் பண்ண காரியத்தை சொல்லணும்னா சொல்லலாம். ஏ மழை வர பெய்யுதுலாங்கிறது, வெயிலும் அடிக்கிறது, காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம். கணேஷ் பாரு எல்லாமே திரும்புது. இல்லை இல்லை அவன் வந்து நீ வீடியோ எடுக்க நினச்சிட்டு அவன் போயிட்டு இருக்கான். கணேஷ் நான் வீடியோ எடுக்கல கணேஷ், எங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லடா நீ எடுப்பீங்களா அப்படின்னு அவன் எதுக்கு முன்னாடி போகிறாங்க? எவனா சொல்லிட்டு பேகை தள்ளி பேகை கொடுத்துடக்கூடாதுன்னு ஓடுறான். வரும் நல்ல தண்ணி பைப் இருக்கும். சதுரகிரியா என்ன நல்ல தண்ணி பைப் வைக்கிறதுக்கு? எங்கள் மேலெலாம் தண்ணியே எங்கேயுமே கிடையாது. நீங்களே தூக்கிட்டு வந்துருக்கேன். டைம் 2:10 1:06 ஆரம்பித்தோம். 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. இவங்கள வச்சுக்கிட்டு நடக்கவே முடியாது. இவங்கள வச்சுக்கிட்டு உங்கள் எல்லாத்தையும் தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. நீங்கள் ஏறணும்னா வேகமாக ஏறணும்னா ஏறலாம். மலைக்கு போனாலும் தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. பட் அந்த பாட்டிலை திருப்பி பத்திரமா கீழே கொண்டு போயிடும். பெட்ரு நீங்கள் சில்வர் கேன் வச்சுக்கிறது. பிளாஸ்டிக் கேன்னா அதுக்கு நீங்கள் திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. சில்வர் கேன் கையில் வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து கொண்டு வந்துடுவீங்க நீங்களே. ஏன்னா பாட்டில் வாட்டர் கேனே 200 ரூபா. ஒரு பீஸ் ரெஸ்ட்டு அவுட்டு. இங்கே தான் இருக்கான் கோயில், கிட்டக்க தான் இருக்கான். இப்போ தான் அவங்க சொன்னாங்க. நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஆனால் வீடியோவில் என்னென்ன மறந்துடுது. சதுரகிரியெல்லாம் அப்படியே எனக்கு நினைவுலேயே நிற்கும். ஏன்னா நான் வீடியோ எடுத்து வச்சனால நிற்கும். பசங்களை பாருங்கள், செருப்பெல்லாம் கையில் எடுத்து நடந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு பாதை வரும் பாருங்கள், இந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு காட்டுப்பாதை, கொடைக்கானல் பாதை மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாதை வரப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே மழை வந்துடும் நீங்கள் நம்பலாம். அவங்களுக்கு அவங்க கவலை, வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கானுங்க. வாங்களே நாங்கள் போகிறோம் வாங்க. மாமிசம் சமைக்கவோ உண்ணவோ கூடாதா கேட்டுக்கோங்க. சமைக்கக்கு உங்களுக்கு பொருள்லாம் அளவே பண்ண மாட்டாங்க. தான் இதுதான் ஜீப் ஸ்டேஷனே. இந்த இறக்கத்தில் கோயில் இவ்வளோதாங்க. இங்கே விட ஜீப் நின்றோம். 1 ஹவர் கரெக்டாக. 2:15 கிடையாது. நம்ம பிளாக் எடுத்ததுக்கு 20-30 மினிட்ஸ் ஃபோட்டோ எடுக்குது.
அவன் நின்று நின்று ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ நேரம் ஆகிட்டாங்க. இந்த ஓப்பன் வந்துருச்சுனாலே முடிஞ்சு. இந்த வந்துருச்சு கோயில் போடு, வேறு லெவல், சாமையான ஏரியா இல்லை. நம்ம மேலேருந்து பார்த்த மலைலாம் அங்கே இருக்குங்க. இங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ பைக் இருக்குன்னு. அந்த கோயில் பூசாரியாக இருக்கட்டும், இந்த வனத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், ஸோ அவங்கலாம் பைக்கில் வருவாங்க. இல்லை இது இந்த இருக்குல்ல கோயில், அதுதான் கோயில். சூப்பராக இருக்கும் டவுனுண்ண. எத்தனை பைக் வந்திருக்கு தெரியுமா ரேணி? கோயில் பூசாரெலாம் பைக்கில் தான் வருவாப்பில். ஆமாம், இப்போ பக்கத்தில் நம்மளுக்கு கூட போகிற நதி வந்து நம்பியாக இருக்கு. செம்மையான ஏரியாங்க. ஒத்து வர்றது வந்து இங்கே வந்து அங்கே இன்னும் மேலே போய் குளிக்கலாம். ஒரு இடத்துல மேலேன்னா கோயிலுக்கு சைடில் செம்மையாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னாங்க, இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தான் போகணும், அங்கே லிமிட் இருக்கும், அந்த வேலையை தாண்டியில் எங்கேயும் போகக்கூடாது. எது ரூல்ஸோ அதை ஒபே பண்ணி ஒழுங்காக வந்துட்டு போங்க. மேலே எந்த விதமான சிகரெட்டு அது ஆல்கஹால் எதுவுமே எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. அதே மாதிரி சமைக்கலாம் பொருள் அலோவ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. வந்தாலும் பிளாஸ்டிக் முதக்கொண்டு அண்டு சோப்பு சீப்பு சோப்பு ஷாம்பு இதெல்லாம் கொண்டு வந்து கீழே போடக்கூடாது, அப்படி இருக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள் முன்னாடி காட்டுறேன். இந்த பாதை கடந்தா சூப்பராக இருக்கும். கீழே அந்த கோயிலுக்கும் போகலாம் நம்ம. செம ஸ்பாட்டு, நிறைய க்ரௌடு இருக்கும். நான் வரப்பெல்லாம் சனிக்கிழமை தான் நிறைய க்ரௌடு இருக்கும், ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கு. சொல் விநாயகர் கோயில் மேலே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. 3 மணிக்கு மேலே நட க்ளோசிங்னு சொன்னாங்க. சாமி கோயிலுக்கு வரவங்க, கோயில் இந்த அருகி சூப்பராக இருக்குங்க. கோயிலுமே சின்னோண்டு கோயில் பச்சை. இவன் ரேணி, ஓ ஃபோன்ல எடு வீடியோலாம். ஃபோன் டவுட் தான், ஏன் ஃபோன் வாங்கி ஃபோன் பேசிட்டு இருக்காங்க? என்னங்க இவங்க இப்படி பண்றானுங்க? நந்தவனம் இருக்கா அந்த பக்கம் தான் ஆறு இருக்கு. நான் கூட்டு போறேன் உங்களை குளிக்கிறதுக்கு. அந்த பக்கம் தான் ஆறு இருக்கு. இது கோயில். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வாங்க, அப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே உள்ள ஊர் மக்கள். ரைட்டே, குளிக்க போகலாமே. ஆமாம்ல, இங்கே அந்த ஃபெஸ்டிவல் அப்போது நைட்டுலாம் நாங்கள் தங்கிடுவோம், அப்போலாம் அன்னதானம் கொடுப்பாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் நதியோட தண்ணி தான். குடிச்சிக்கலாம், குளிச்சிக்கலாம். மே தீர்த்த படித்துறை. ஏய் இங்கே வேணே ஏழு, இங்கே தான் குளிக்க இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த தீர்த்தப்படி துறைக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு பாதை போகும். இங்கே தான் ஆக்சுவலாக அறிவு உண்டு, குளிக்கக்கான இடமும் உண்டு. அங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம். சூப்பர் பிளேஸ். கொஞ்சம் தண்ணியிலலாம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். கணேசன் வர சொல்லுங்களேன் முன்னாடி. அம்மா இந்த வேலி வரைக்கும் தான் இவனே. ஏய் மிந்தி நாங்கள் அங்கே போய் குளிச்சுருக்கோம்ல. ஏங்க இப்போ ரூல்ஸ்லாம் ரொம்ப மாறிடுச்சுங்க. இது எப்போ தடை பண்ணாங்கனே தெரில. இது எப்போ தடை பண்ணாங்கனே தெரில. ஆக்சுவலாக இதை தாண்டி அங்கே போய் நாங்கள் குளிச்சுருக்கோம். இப்போ அனுமதி இல்லை போல். இப்போ ஒரு வேலி கட்டி முடிச்சுட்டாங்க. நான் ஒன்றும் தண்ணியே குடிக்கல, நீங்கள் போய் குடிங்க. லேட் ஆகும் கோயில் கிளம்பணும். எந்தி எந்தி இப்போ நாங்கெல்லாம் குளிச்சு முடிச்சாச்சுங்க. குளிச்சு முடிச்சாச்சு. நான் தான் எடுத்து வைக்கேன், நான் எடுத்து வைக்கேன், எடுத்து வைக்கேன். இங்கே பாருங்கள் எல்லோரும் கோட் பிளாக், எல்லோரும் பிளாக் ட்ரெஸ். குளிச்சு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா கொரோனா காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இதை தாண்டி போய் ஒருத்தர் இறந்துட்டாரோ, ஸோ அதனால தான் இந்த வாட்டி இந்த கம்பியோட தடை பண்ணிட்டாங்க. இதை தாண்டி யாராலையும் போக முடியாது. பட் இங்கே நல்லா குளிக்கலாம். இதில் குளிச்சுக்கோங்க, அதோட ரிட்டர்ன் பண்ணிடுங்க. நாங்கள் 5 பேர் வந்ததுக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இங்கே வரைக்கும் வந்து உட்காந்துருந்துட்டு தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தான் கிளம்புனாங்க. 3 மணிக்கு மேலே குளிக்கும் அனுமதி கிடையாதுங்க. 2:30 கிளம்ப சொல்லிடுறாங்க. ஸோ ரெடியாகிருங்க. இது நான் போட்டிருக்கக்கூடிய பிளாக் ட்ரெஸ். எல்லோரும் இன்றைக்கி பிளாக், சனிக்கிழமை ஸோ பிளாக் அப்படிலாம் இல்லை. நேற்றுக்கே சொல்லிட்டானுங்க பிளாக் ட்ரெஸ் தான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. குளிச்ச பிறகு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளாக் எடுத்துகிட்டு போட்டுட்டோம். இப்போ என்னென்னா
போய் சாமி கும்பிடணும். 3 மணிக்கு சாமி கும்பிடவும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நட சாத்திடுவாங்க, அண்ட் இதையும் முடிச்சுடுவாங்க, டக்குன்னு போகலாம் வாங்க. நண்பர்கள் கூட வரதுல என்னதுன்னா நம்மக்கிட்ட இருக்க பேக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க கீழே கொடுத்துட்டு ஜாலியாக போகலாம் வாங்க. பார்த்து வாங்களா இதில் இறங்காதல்ல. ஏம்லா இது எந்த இங்கே சொல்லு. நான் தான் உங்கள் பேர்கில்ஸ். காட்டு பாதையில் எப்படி நடப்பது என்று நடந்து காண்பிக்கிறேன். என் பின்னாடியே எல்லாரும் வாங்க. அவன் முன்னாடி யாரும் போக வேண்டாம், நம்ம தனியாக வேறு பாதையில் போகலாம். அவன் போட்டும் அவன் நம்மளையும் சேர்த்து கவுத்திடுவான் பாருங்கள். அவன் அப்படி போகிறானா நம்ம இப்படி போகலாம். வாங்க வாங்க வாங்க, டாட்டா பாய். பாதை அந்த பக்கம் இருக்குது தலைவரே, பாதையை மாற்றி போயிட்டு இருக்கானுங்க. ஏ சூப்பராக இருக்குல்ல, எல்லாரும் இன்னும் 2 போட்டோ எடுப்போம். எல்லாரும் யாரையாவது விட்டு எடுக்க சொல்லுவோம். ஏ பாதை இந்த பக்கம் இருக்கு. ஆமாம் பிளாக் போட்டால் தான் நம்மளாம் கலராக இருப்போம் தெரியுமா. ஏ இந்த இடம் சூப்பராக இருக்கு கிட்ட இருக்கான். சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க தண்ணி. இல்ல இல்ல போற வழியில குடிச்சுக்கலாம். கார்ல எல்லாம் இருக்குல்ல, கார்ல தண்ணி இல்லாம மேல வந்திருக்கோம். சோ காலணிகளை இங்கேயே கழட்டி விடுங்க. இந்த இருக்கு இந்த இருக்கு, இங்க வந்து போட்டுக்கோ. குரங்கு எல்லாம் இருக்குங்க. சுவாமியே நாராயணாய நமக செம்மையாக இருக்கா. ஆஹா அழகாக மலை தூரி வரவே இருக்குது. ஆஹா ஏ தண்ணி இருக்குப்பா, குடிநீர்னு போட்டிருக்கு. இதான் கோயில். நாங்கள் 2:45 கிட்டக்க கோயிலை ரீச் பண்ணியிருப்போம். அங்கே போனோடனே எங்களுக்கே சர்ப்ரைஸ். தம்பி எல்லோரும் கொஞ்சம் சட்டையை கழட்டிட்டு வந்து சப்பரம் தூக்குங்க தம்பி, இங்கே ஆள் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சப்பரம் தூக்க நாங்கள் இறங்கிட்டோம். சாமியை பார்த்துருப்பீங்க, ஐ மீன் சப்பரம் பார்த்துருப்பீங்க. கோயில் இதுதாங்க உள்ளே போகிறதுக்கான கோயில். நாங்கள் சப்பரம் தூக்கணுமே, திடீர்னு சப்பரம் தூக்க சொன்னாங்க. அப்புறம் ஒரு பூ மாதிரி இப்போ கழுத்தில் போட்டு விட்ருக்காங்க. அப்புறம் புளியோதரை கொடுத்தாங்க, தயிர் சாதம் கொடுத்தாங்க, எல்லாமோ பண்ணாங்க. ஆனால் விக்கி போட்டு வரான் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பூ போட்டு விட்டாங்க. இதான் கோயில் இப்படி தான் இருக்கும். நான் மட்டும் தனியாக யாருமே இல்லை. கோயில் சூப்பரான நிறைய மலை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கீழே இறங்கணும். சென்று வருகிறோம். நன்றி பெருமாளே. பாய்ஸ் பாய்ஸ் ஹாய் ஹாய் ஹாய். எப்படி எல்லா சாமியாரம் மட்டுமா? மாமா வெளியே வெயிட் பண்ணிட்டாங்க எங்களுக்காக இவ்வளோ நேரம். மாமா வெளியே சும்மா வெயிட் பண்ணலோட வெயிட் பண்ணலாம். ஆமாம் ஏய் நம்மளாம் நிற்போம்ல, ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லி எடுத்துருவோம். வாங்கல கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மணி கரெக்டாக 3:40ங்க நாங்கள் இப்போ இறங்கும்போது. ஹாய் எதிர்பார்க்குற நினைவுகள் சப்பரம் தூக்கி. ஆமாம்
சப்பரம் தூக்கி புளியோதரை சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு பூம்பருப்பு சாப்பிட்டு சப்பரம் தூக்குன போட்டோ பார்க்கலையா நீ? ஷர்ட் இல்ல இல்லன்னா நான் யூடியூப்ல கூட போட்டுருவேன் நினைக்கிறேன். சம்பவம் அவன் தான் எடுத்திருக்கான் ஃபுல்லா. எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பு ஹீரோ. 3:40 இருந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு காட்டுறேன் கீழே. பசிக்கு தேங்காய் சாப்பிட்டு போலாம். சிக்கா என்ன பண்ணணுமா? வீடு கட்டி வாழணும். சைஸ் வைஸ் ஹலோ ஐ எம் மிஸ்டர் பாத்தா. நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் விஐபி தான். வீடு கட்டக்கூடாது, பாறையிலே செதுக்கணும். என்ன ஆகாரமா கிடைச்சாலும் யோசிக்க கூடாது. போகும்போது ஆளுக்கு ஒரு கலர். ஆக்சுவலா இங்க இவ்வளவு எவ்வளவு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சானுங்க தெரியுமா? எனக்கு நியூ ஸ்டெப்ஸ் நியூ கோல் அச்சீவ்டுன்னு வருது. தனியா என்ன 8000 ஸ்டெப்ஸ் நம்ம போறோம். அப்படி போய் போயும்போது எடுப்போம்ல. டேய் இத எடுங்களா. தண்ணி குளிக்கும்போது செம்மயா இருக்குல. பாக்கு புடி பயங்கரமா இருக்கு. வழி விடுங்க. நான் சொல்லல கோயில் பூசாரலாம் பைக்ல தான் போவாங்கன்னு தெரிப்பாங்க. நம்ம வந்த பாதையே தான் போனோம் அவங்க. அப்ப எப்படி இருக்கும் பாரு. ஓவர் 2 நிமிஷத்துல போயிடுவாங்க. கட கட யாரா லிஃப்ட் கட்டு போங்க. ரேணி முடியலன்னா லிஃப்ட் கட்டு போ. பேக மாத்தியாச்சு. கணேஷ் கீழே கொடுத்தாச்சு. என்ன வெயிட் தெரியுமா? கேங் அங்க பாருங்க. சப்ஸ்கிரைப் டு ஹரிஷ்குமார் சேனல் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் டு ஹெச்கே யூடியூப் சேனல் சேனல். அவன் சொன்னதை கரெக்டா சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் எக்ஸ்ட்ரா பெட்டிங்? சப்ஸ்கிரைப் டு ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் டு ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். அப்படியே வரும். சப்ஸ்கிரைப் டு ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். Subscribe to ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். இங்கே பாருங்க செக் போஸ்ட்டில் இங்கே தான் அப்போ தான் வனத்துறை அதிகாரிகள் உட்காந்துருந்தாங்கல்ல. அவங்க சேரை எங்கே போட்டு போயிருக்காங்க பாருங்க. ஏன்னா தனியாக வச்சா காற்றுல பறந்து போயிடும். ஸோ இந்த கிளைக்குள்ளே சிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் நாளைக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட செக் போஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம். கீழே வந்துட்டோங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:33 நாங்கள் ரீச் ஆகிற டைம். ஸோ 3:40 கிளம்பணும். 55 மினிட் ஓட்டுறது எடுத்தேன். வி ஆர் பேக். நீ ஓட்டுறது ஒன்றும் கேமராவில் எடுக்கல. இன்டு த கார். காருக்கு வந்துட்டோங்க. இப்போ டைம் என்ன தெரியுமா? எக்ஸாக்ட்டாக மணி கரெக்டாக 4:40 கரெக்டாக 1 hour. ஸோ வீடியோத்தோடு முடிச்சுக்கிறோம். வேறு வீடியோவில் சந்திப்போம். பசங்களி பாய் சொல்லிடு. விக்கி பாய் சொல்லிடு. டாடா. ரேணி பாய் பாய். கணேஷ் பாய். வண்டி ஓட்ட விடுங்க. கொஞ்சம் நிம்மதியாக வண்டி ஓட்ட விடுங்க. பாய் பாய் பாய். டாடா. பார்ப்போம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தயவு செஞ்சு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். நான் பார்க்குறேன். போயிட்டு வரோம். டாடா பாய்.